குதிரையில போக போறா நிற எப்ப சார் எலும்புங்க எலும்புங்க அத்தை பாத்து எலும்புங்க தம்பி குதிரைக்கும் அடிபடலோலோ இல்ல சார் குதிரைக்கு அடிபடல ரொம்ப லோடுனால தாங்க முடியாம கீழ விழுந்துட்டு அப்படியோ ஆமா சார் மாமா அப்போ நானும் குதிரையில போகல இது சின்ன பிள்ளைங்களும் போகட்டும் சார் அப்போ மூணு டிக்கெட் போட்டுரலாம்ல ஆமா தம்பி ஓகே சார் இப்போ நாங்க குதிரை எடுத்துடுவோம் மௌலி சசி ரெண்டு பேரும் பார்த்து போங்க சரியா சரிப்பா நீங்க யாரும் வரலையா ஆமா மக்களே குதிரை கீழெல்லாம் உள்ளது நீங்க சின்ன பிள்ளைங்க தானே அதனால போயிட்டு வந்துடலாம் சரியா ஆஹ் சரிப்பா சசி குமார சென்டர்ல வை தான் கீழே விழ மாட்டான் சரிதான் குதிரை இப்ப கிளம்ப போகுது நல்லா டைட்டா பிடிச்சிருங்கம்மா சசி பயமா இருக்கா கொஞ்ச தம்பி உனக்கு பயமா இருக்கா இல்ல

அனிதாக்கா உனக்கு ரசகுலா வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிக்குமா எனக்கு ஆமா திவ்யா ரசகுலா பிடிக்கும் என்னக்கா சாப்பிடு தேங்க்ஸ் திவ்யா இட்ஸ் ஓகே அனிதா என்னங்க வந்துட்டீங்க குதிரை மேலே போகலையா இல்ல இல்ல அங்க அத்தமாமா குதிரை மேலே ஏறி குதிரை கீழ விழுந்துட்டு வேட்டி தாங்காம அதனால நான் போகல சின்ன பசங்க மட்டும் போயிருக்காங்க அப்படியா இப்பந்தான் திவ்யா சொன்னா என்னங்க நாங்க ரசகுலா எடுத்துக்கோங்க திவ்யா வாங்கிட்டு வந்திருக்கா தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே நா அனிதா இது மூணு பேர் டைட்டா பிடிச்சிருங்க கீழே விழுந்துறாதீங்க அனிதா அக்கா எங்கள ஒரு போட்டோ எடுங்க என்னங்க மூணு பேரையும் ஒரு போட்டோ எடுத்துருங்க அத்தா சீக்கிரம் எடுங்க குதிரை போயிரும் ஸ்மைல் ப்ளீஸ் சாரியா எதுக்கு கேளு அப்பந்த முன்னர்க்க உடுவை சரி சாரி இப்படி சாரி கேட்க கூடாது நல்ல பாசமா கேட்கணும் சாரி மௌலி செல்ல குட்டி முன்ன அரகரண்டி கீழ தள்ளி விட்டுருவே அடிப்பே அடிப்பியா அப்ப கண்டிப்பா கீழ தள்ளி விட்டுருவே ஏல அவ சும்மா சொல்லியா நீ இப்போ என்ன கீழ தள்ளிவுட்றாத அங்க பாருங்க கலர் குதிரை வாவ் அனிதா அந்த குதிரையை பாரு இது என்ன குதிரைங்க இப்படி இருக்கு அந்த குதிரை அழகா இருக்கு எல்லோ குதிரை இருக்கு ரோஸ் கலர் குதிரை இருக்கு வயலட் கலர் குதிரை இருக்கு மௌலி நம்ம எந்த குதிரையில போகலாம் இதுல எந்த கலர் இல்லையோ அந்த குதிரையில தான் போனோம் அப்பதான் நம்ம ஸ்டேட்டஸ் போடும்போது சூப்பரா இருக்கும் இல்லனா கவின் வாசுகி ஏற்கனவே இந்த குதிரையில ஏறி இருப்பாங்க என்ன உங்கட்ட கிரீன் கலர் குதிரை இருக்கா ஆமா பாப்பா கிரீன் கலர் குதிரை இருக்கு ஆனா அது இப்ப சவாரி போயிருக்க அதனால நீங்க ஏற முடியாது என்ன ஒரு 30 मिनिटஸ்ல வந்துருமா அவ்ளோ நேரம் ஆகுமா மௌலிகா அப்ப இந்த மூணு குதிரையில ஏதாவது ஒண்ணுல ஏறுவோம் சரி என்ன அப்போ அந்த ரோஸ் கலர் குதிரை அங்க பாருங்க கிரீன் கலர் குதிரை வந்துட்டு அப்பா எங்களை ஒரு போட்டோ எடுங்க ஸ்மைல் பிளீஸ் மௌலிகா இப்படி எல்லாம் கன்னியாகுமரியில இருக்கா ஆமா இங்க எல்லா ஃபிஷும் உண்டு தெரியுமா நம்ம எல்லா ஃபிஷையும் சுத்தி பார்க்கலாம் அக்கா உங்க

தம்பி இந்த மீன் வீட்டுக்கு கொண்டு போய் வளக்கலாமா ஆமா சார் எல்லாரும் கோல்ட் ஃபிஷ் மீனை தான் வாங்கிட்டு போவாங்க சரி சரி அப்போ என் பிள்ளை மௌலி வந்ததோ அவட்ட கேட்டுட்டு வாங்குறே ஓகே சார் எம்மாடி இது ஒரு மீனா மீன் மாதிரி இல்ல துணி காத்துல பறந்து போற மாதிரி இருக்கு ஆன்ட்டி இது ஜெல்லி ஃபிஷ் ஜெல்லி ஃபிஷா அப்ப குழம்புல போட்டு சாப்பிடலாம்ல ஐயோ ஆன்ட்டி இந்த மீன் ரொம்ப விஷம் சும்மா கேக்க திவ்யா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மீன் பார்க்க ஜீப்ரா மாதிரி இருக்குல்ல இந்த மீனை அப்படியே அள்ளி வீட்டுக்கு கொண்டு போறலாம் போல இருக்கு வீட்டுக்கு கொண்டு ஆ எனக்கு சும்மா சொன்னேன் சரி சரி பாப்பா உன்ன உங்க அப்பா கூப்பிடுறாங்க இந்த மீன வீட்டுக்கு வாங்கிட்டு போவமா ஆ வாங்கிட்டு போவும் மௌலேக்கா எனக்கும் வாங்கி தரச்சலாம் எப்பா சசி வீட்டுக்கு ஒன்னு வாங்கிட்டாங்க தாங்க தம்பி இதல்ல ரெண்டு மீனு தனி தனி பார்சல்ல போடுங்க ஓகே சார் ஐ ஜாலி நான் வீட்ல மீனு வலக்க போறேனே நானும் தான் இந்த தொட்டில உள்ள மீனு வாங்கிட்டு பார் வாளி சிவப்பு கலர்ல இருக்கு இது சுறா மீனு தானே ஆமா மௌலி சசி ரெண்டு பேர் அங்க வாங்க வாவ் எவ்ளோ பெரிய ஷார்க் ஆண்டாக்கா இது என்ன மீனு இது ஆக்டோபஸ் மீனு ஆக்டோபஸ் ஆமா ஆக்டோபஸ் மீனு இது இது ஃபைட்டர் மீன் ஃபைட்டர் அப்பா சண்டை போடுமா ஆண்டாக்கா ஆமா இந்த மீன் கூட ஏதாவது மீன் உள்ள போட்டா சண்டை போட்டு அப்படி கொன்னுரும் கன்னியாகுமரி கூட்டிட்டு போங்கம்மா என்ன கன்னியாகுமரி கூட்டிட்டு போங்கம்மா